என்னை பற்றி பேசுகிறீங்களா? ஆய் ஊயின் கையை மேலே சொடக்குங்க. இருந்தாலும் நான் மாஸ்டர், என்கிட்ட இப்படி சொடக்கப்பட்டு பேசும்போது எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் கம்மியாகும் போது எனக்கு அந்த இடத்துல கோவம் வரதா செய்யும். தயவு செஞ்சு நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், காதல் காதல் சொல்லிட்டு நீங்களாம் தான் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. காதல் கிடையாது. அவங்க ரெண்டு பேருமே இந்த மருத்துவ முத்தம் அப்படின்னு கொடுக்க சொன்னது யார் என்னென்னு அது உங்களுக்கு கிளியராக தெரியாது. கைத்தட்டல் வந்தப்பறம், ஓவியாவுக்கு கைத்தட்டல் வந்தப்பறம் டக்குன்னு மாறி அது கேமாக மாற்றினது வந்து ஸ்னேகம் சார் தான். விட்னஸ் நானே இருந்திருக்கேன் சில விஷயங்கள். நான் என்ன எது என்ன விட்னஸ் பண்ணேன்னு நான் சொல்லலை. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த இன்சிடென்ட். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, ரெண்டு அழகான குழந்தைங்க இருக்காங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நான் போய் சாமி கும்பிடுற ஒரு பொண்ணு, அவங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணல. டெய்லி காலையில் எழுந்து யார் டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்களுக்கு தான் அப்ரிசியேஷன் கிடைச்சிது. நான் பிஜேபியில் இருக்கேங்க, ஸோ நான் கடைசி வரைக்கும் பிஜேபியில் தான் இருப்பேன். சமீப காலத்தில் இந்த பிக் பாஸ் உள்ள போன பின்னாடி உங்கள் மேலே வந்து விமர்சனத்தை ஏற்படுத்தின பிக் பாஸ் நிகழ்ச்சியில் உண்மையாக நடந்தது என்ன? நியூ எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கற்றுக்கலாம் அவங்கக்கிட்ட இந்த அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நான் போனேன். ஆனால் ஃபஸ்ட்டு எங்ககிட்ட சொன்னது என்னென்னா, ரெண்டு கிரிக்கெட்டர்ஸ், ரெண்டு சிங்கர்ஸ் வேறு வேறு துறையிலேருந்து தான் வரப்போகிறாங்கன்னு எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் நினச்சது ஒன்று, உள்ளே போய் பார்த்தது ஒன்று. பட் ஆனால் உள்ளே போகும்போது பார்த்தா எனக்கு ஏற்கனவே பயிற்சி பட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருக்குமே நான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கேன், எக்ஸப்ட் ஃபார் ஜூலி, ஆரவ் அண்ட் ரைஸா மட்டும் நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். மிச்சவங்க எல்லாருமே நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்களோட. சக்தி எனக்கு 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காரு. ஸோ அப்படிலாம் இருக்கும் போது எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ், அட் தி சேம் டைம் சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து நான் அந்த ஒரு இதில் தான் நான் எடுத்தேன். நான் வின்னர் ஆகணுன்ற ஒரு நோக்கத்தில் நான் போவே இல்லை. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் 2 வாரத்துக்கு மேலே அங்கே தாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு வந்து ஹோம் சிக் டக்குன்னு ஈஸியாகிடும். அதே சமயத்தில் இல்லை என்னால் முடியும்னு சொல்லிட்டு நான் போனேன் உள்ள. ஏன்னா வந்து நான் யூஎஸில் வந்து நான் படிச்சிருக்கேன், டாமில் படிச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து போனேன். ஆனால் அங்கே செல்ஃபோன் இல்லாமல் கொஞ்சம் சாப்பாடு கஷ்டம் இருந்துச்சு, நல்லாவே சாப்பாடு கஷ்டம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டிவி இல்லாமல், மியூசிக் இல்லாமல், அது டிவி மியூசிக் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஸோ டிவி மியூசிக் இல்லாமல் இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஸோ அது மீறி நாங்கள் எல்லாம் போகும்போது அது ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு மொபைல் பற்றி கூட எனக்கு கவலை இல்லை, நான் மொபைல் யூஸர், பெருசாக மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன் நான். ஸோ அதனால் வந்து எனக்கு அது ரொம்ப பெரிய இதாக இருந்துச்சு எனக்கு. ஸோ ஐ அக்செப்டட் அந்த ஒரு ரீசனுக்காக தான் போயிட்டு எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணும், திரும்பி வரைச்சே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடு தான் வரணும். ஒரு வின்னராக வரேனோ இல்லையோ, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்களோ அதுதான் என்னோடய வெற்றியாக நான் நினச்சிட்ருந்தேன். இருந்தபோதும் உங்கள் மேலே வந்து தொடர்ச்சியாக இந்த ஓவியாவையும் ஜூலியும் நீங்கள் வந்து ஒதுக்கி வச்சதாகவும் அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஆஷாக இது பண்ண மாதிரியே ஒரு மாயை ஏற்படுத்தினாங்க விஜய் டிவியில். அதை பற்றி உங்களோட இல்லை என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து உள்ளே போகும்போது நார்மலாக நாங்கள் ஜல்லிக்கட்டு காமெடியாக ஆரம்பித்தோம் நானும் ஆர்த்தி. ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே அவங்கள ஆக்டிவிஸ்ட்டுன்னு எங்களுக்கு சொன்னாங்க. ஆக்டிவிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிண்டலாக தான், யூஸ்வலாக எப்போவுமே கிண்டலர் ஜாலியாக பேசுறது தான் இருந்தது. இந்த மாதிரி என்ன ஜூலி நீங்கள் ஆக்டிவிஸ்டாமே நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஆரம்பித்த ஒரு டாபிக் வந்து நான் கரெக்டாக அப்போ ஆனியன் கட் பண்ணிட்டு இருந்தேன், கையில் கத்தி வச்சது அது எல்லாருமே சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க, ஐயோ மிரட்டுறாங்க இவங்க அப்படின்னு. ஆக்சுவலாக ரொம்ப காமெடியாக போயிட்டு இருந்த ஒரு டாபிக் அது. அது என்னாச்சுன்னா, அது வந்து அந்த வாரத்தில் கடைசி வரும்போது அது கமல் சார் கேட்கவும் அது சீரியஸ் ஆகிடுச்சு. என்ன நீங்கள் அந்த மாதிரி ஒரு டாபிக் பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் ஸ்னேகன் நீங்கள் போய் நிறுத்தல, ஐயோ அது அவ்வளோ பெரிய சீரியஸாக டாபிக் அவங்க பேசலைன்னு அவர் ஸ்னேகன் சாருக்கு தெரியும். நாங்கள் நார்மலாக ஜாலியாக வந்து கட் பண்ணி பேசிகிட்டே இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு பொழுதுபோக்கணும், அந்த பொண்ணு எனக்கு வந்து ஜூலி யாருன்னு தெரியணும். இப்போ எதுவுமே இல்லாமல் எப்படி நம்ம ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும், இன்ட்ரடக்ஷனே இல்லாமல் எப்படி புரிஞ்சுக்க முடியும் சொல்லிட்டு நான் வந்து ஜூலி ஜல்லிக்கட்டு பற்றி சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தோம். அது கூட நான் வந்து த்ரெட்டனும் பண்ணல, நான் வந்து ஜாலியாக பேசிட்டு போது அவளும் சொன்னால் எனக்கு நானும் ஊரில் 2 மாடு வச்சுருந்தோங்க்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஓ அப்படியா, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் பேசிகிட்டு இருந்தோமே தவிர அவளை மிரட்டி நாங்கள் என்ன ஜல்லிக்கட்டு நீ போகலாமா வேண்டாமா நான் அடித்தா துரத்துல இல்லையே, நார்மல் டாபிக் தான் அது போயிட்டு இருந்தது. அது மக்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, அது அவ்வளோதான் சொல்ல முடியும். இல்லை மக்கள் தப்பாக இருந்துட்டாங்களா இல்லை அதில் கன்வே வந்து ஆனது வந்து வேற மாதிரி ஆயிருக்கு. அது ஏன்னா கேமரா ஆங்கிளும் இப்போ இதே ஷார்ட்டு நீங்கள் வந்து ஒரு லாங் ஆங்கிளில் காமிச்சு நாங்கள் ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கோம் கத்தி வச்சு பேசுறது கூட தெரியவே தெரியாது. அது க்ளோஸ் அப்பில் வச்சும் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுற விதம், ஒரு ஒரு சீரியல் ஷார்ட் வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு படத்துலேயும் சரி சீரியலாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் வந்து ஷார்ட்டை யாருக்கு வந்து மெயினாக வைக்கிறாங்க
அதான் முக்கியம். இப்போ க்ளோஸ் அப்புக்கு எனக்கு வைக்கிறாங்கன்னா அப்போ அதில் ஒரு மீனிங் இருக்குது கண்டிப்பாக. இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்கு, இது வந்து இப்படி போகலாம், ஒரு தனி ஒரு ஜூம் போனோன்னா ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த அந்த டென்ஷன் க்ரியேட் ஆகிற மாதிரி ஒரு ஷார்ட் ஏதாவது இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து அது வந்து அதோடய சீனோட இதே வேறு மாதிரி போட்டுறேன். ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் உள்ளே போகும்போது நாங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு போனதே வந்து திஸ் இஸ் ஜஸ்ட் அ கேம் ஷோ, நாங்கள் வந்து டாஸ்க் மட்டும்தான், டாஸ்க் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் நீங்கள் செய்யணும் அவ்வளோதான். எங்கள் கேரக்டர்ஸ் அசாசினேட் பண்ண போகிறாங்கன்னு யாருக்குமே சொல்லவே இல்லை. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து நாங்கள் சைன் பண்ணது டாஸ்க் பண்ணோம். நான் இது வரைக்கும் ஒரு டாஸ்க் மிஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் சமைக்கிறதா இருக்கட்டும், பாத்ரூம் கழுவுறதா இருக்கட்டும், எல்லாமே நான் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கே கதை இது, என்ன நான் எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தேன், என்னடா இது, ஏன் நம்மளை திருப்பி திருப்பியும் வீக்கெண்டானா கமல் சார் நம்மளை வந்து திட்டுறாரு, ஆனால் திட்டில் ஒரு மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு, நீ வந்து தலைவியானே தலைக்கணம் வந்துச்சுன்றாரு அப்படின்னு நம்ம எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அது, நல்லா தானே போய் போயிட்டுருக்கு, எல்லா வேலையும் நம்ம செய்கிறோமே, நம்ம தலைக்கணம் வந்த மாதிரி எனக்கு என்னமோ தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ கூட என்ன தலகாணி வச்சுருந்தேன், தலைவியானே தலைவி தலைவி தலைவலியா தலைவலியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே என்னையே தான் காமெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து ஜாலியாக இருந்தேன் வீட்டில். ஓவியா அவங்க வந்து டாஸ்க் பண்ணலன்னும் போது எங்களுக்கு எல்லாருக்குமே கோவம் வந்தது, என்னடா அது நம்ம இவ்வளோ உழைச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதுவுமே அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்களோ, உள்ளே எல்லாருக்குமே கோவப்படுது. அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன், ஷீஸ் ஸ்பெஷல் கிட்ன்றது போக போக தான் தெரிய ஆரம்பிச்சது. ரெண்டாவது வந்து மக்கள் வந்து இப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஒரே ஒரு வார்த்தை உள்ளே போய் கேமராக்கு முன்னாடி அழுதது தான் இந்த மாதிரி என்னை கார்னர் பண்ணுறாங்க எல்லோரும் சேர்ந்துன்னு சொன்ன ஒரே வார்த்தை தான் அவங்கள வந்து இன்றைக்கி வந்து வேறு லெவலில் ஆக்கியிருக்காங்க. அது அவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியாவது அவங்க வந்து ஷீஸ் பிகம் அ சூப்பர் ஹிட் சூப்பர் ஸ்டார், இன்றைக்கி வந்து நல்ல வகையில் வராங்க அப்படின்றது. இனிமேல் அவங்க கரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அங்கே எப்படி டாஸ்கில் ஹோபி அடிச்சிங்களோ ஓவியா, அதே மாதிரி நீங்கள் வந்து படத்துலையோ சினிமாலேயோ ஹோபி அடிக்க முடியாது, நல்லா வேலை செய்யுங்க. அதே மாதிரி ஏன்னா இது ஒரு சிஸ்டர்லி அட்வைஸை நான் சொல்கிறேன், யூஆர் வெரி நைஸ் கேர்ள், வெரி ஜென்யூன் அட் ஹார்ட், ஸோ டெஃபினட்டாக யூ வில் ஆல்சோ க்ரோ. ஸோ மக்கள் உங்களை நல்ல விதமாக எடுத்துக்கிட்டாங்க, ஸோ அது நல்ல விதமாக கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. பிக் பாஸ் ஷோ பார்த்துட்டு வந்தவங்க சில பேர் இருக்காங்க, சில பேர் ப்ரிப்பேர்டாக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அதில் யார் யார் இப்போ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஜூலி பார்த்துருக்காங்க, நல்லா ஒரு 6 seasons நல்லாவே நல்லா உட்காந்து 6 months செமஸ்டர் பண்ணியிருக்கேன்க்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களே அவங்க வாயால். ஓவியா பார்த்துருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் அவங்க ப்ரிப்பேர்டாக வந்திருந்தாங்கன்னா வெரி வெல் அண்ட் குட். அவங்க என்ன எப்படி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஷீ சக்சீடட் அப்படின்னு நான் சொல்லுவேன். வின்னர் ஆகணும்னு முக்கியம் கிடையாது, ஸோ பீப்புளோட ஹார்ட் அவங்க வந்து அழகாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ தே டெஃபினெட்லி ஷீ டிட் அ கிரேட் ஜாப் இன் சைட் அந்த விதத்தில். ஸோ அந்த 1.5 hours காட்டுறது வந்து உங்களுக்கு என்ன காட்டுறாங்களோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. மேபி நாங்கள் 10% வந்து கொஞ்சம் சீரியஸாக இருப்போம். வீட்டில் யார் தான் சீரியஸாக இருக்க மாட்டாங்க, ஒரு 10% எல்லாருமே நம்ம வீட்டில் எல்லாருமே சண்டை போடுறது தான். ஸோ மிச்சம் 90% நாங்கள் வந்து எல்லாமே ஜாலியாக இருந்திருக்கோம் வீட்டில். எங்களுக்கு ஹாப்பி மெமரிஸ் தான் ஜாஸ்தி, சேட் மெமரிஸோட எங்களுக்கு ஹாப்பி மெமரிஸ் தான் ஜாஸ்தி வீட்டுக்குள்ளே. அது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவியா வந்து ஒரு ஒரு கட்டத்தில் அவங்க சூசைட் அட்டம் பண்ணிக்கிற லெவல் போனாங்க அப்படின்ற ஒரு லெவல் வந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன அந்த சூழல் என்னவாக இருந்தது? என்னென்னா ஃபஸ்ட்டு ஓவியா வந்து சிங்கிள் பார்ன் சைல்டுன்ற ஒரு விஷயம் எங்களுக்கு அப்புறம் தான், ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா இமீடியட்டாக வராது. டக்குன்னு ஒரு 15 பேர் வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், அதுவும் பெண்களில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஓவியா வந்து கேரளாலேருந்து வந்திருந்தாங்க, பிந்து வந்து சென்னையில் இருக்காங்க, பட் ஆனால் ஆந்திரா பேஸ். அவங்களோட வே ஆஃப் ப்ராட் அப் எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்க வந்து குஜராத்தோ டெல்லியிலேருந்தோ வராங்க, அனுயா. அதுக்கப்புறம் வந்து நான், ஆர்த்தி, ஜூலி அண்ட் நமிதா. நமிதா கூட என்னந்தாலும் அவங்களோட பேஸ் வந்து வேறு, அவங்களும் வந்து குஜராத்லேருந்து வந்துட்டு சூரத்லேருந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படிமாதிரி அவங்களோட வே ஆஃப் ப்ராட் அப் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட். கேர்ள்ஸ்ன்னு பார்த்திங்கனாலே நாங்கள் 7 பேர் மட்டும் வேறு வேறு ஸ்டேட்லேருந்து நாங்கள் இருக்கோம், 3 பெண்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டிலேருந்து இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களோட வே ஆஃப் ப்ராட் அப் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லையா. அதே மாதிரி இப்போது என்னோட அப்பா அம்மாவோட வே ஆஃப் பிரிங்கிங் வேறு,
ஆர்த்தியோட அப்பா அம்மா வே ஆஃப் பிரிங்கிங் வேறு, ஜூலியோட அப்பா அம்மா வே ஆஃப் பிரிங்கிங் வேறு அப்படின்னு இருக்கும்போது எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட். இமீடியட்டாக ஒருத்தவங்க வந்து ஒரே வாரத்தில் ஒரே நாளில் எல்லோரும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடணும்னு எதிர்பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தான் செய்யும் வீட்டுக்குள்ளே. அப்படின்னு இருக்கும்போது பார்த்தா எனக்கு ஓவியா வந்து சிங்கிள் பார்ன் சைல்டு, அவங்க வந்து ஒரே சைல்டு இந்த ஹவுஸ், ஃபீமேல் கிட், அவங்க ஒரே கிட்டாக இருக்கும்போது அவங்க வந்து பிரதர் சிஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே எப்படி சண்டை சச்சரவு இருக்கும் அப்படின்ற ஒரு இது இல்லை. ப்ளஸ் கொஞ்சம் அவங்க அட்ஜஸ்டிங் இல்லாமல் இருந்தாங்க, வேலைகள் கரெக்டாக செய்ய மாட்டாங்க, சொன்ன டைமுக்கு வேலை செய்ய மாட்டாங்க, எதுக்கு செய்யணும் நான் ஏன் பண்ணணும் அப்படின்வாங்க. ஸோ ஒரு செல்ல பிள்ளையாக தான் இருந்திருக்காங்க அவங்க அந்த இடத்துல. ஸோ அது எங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, என்னடா இது நம்ம எல்லாருமே வேலை செய்யணுமே, நம்ம என்ன வேலை கரையே மற்றவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் எங்கள் வீட்டில் நான் செல்ல பிள்ளை இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் செல்ல பிள்ளை, அதையும் மீறி எல்லாரும் இறங்கி வேலை செய்யும் போது ஏன் இவங்க வர வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்புறம் போக போக தான் தெரிஞ்சுது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவைப்பட்டது. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போக போக புரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன இருந்ததுன்னா, சில பேர் சம்டைம்ஸ் மரியாதையே இல்லாமல் பேசிடுவாங்க. அது கஞ்சா கருப்பனாக இருக்கட்டும், மரியாதை இல்லாமல் வந்து ஷட்டா பண்ணுங்கள் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. அதே மாதிரி கவிஞர்கிட்டையும் ஃபஸ்ட் டைம் அவங்க சண்டை போட்டிருக்காங்க, டேபிள்லேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க, ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. ஸோ தட்ஸ் அவர் ஹேபிட். அதாவது எங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, என்னடா அது இவர். ஆனால் வெளியில் நான் வந்து ரெண்டு மூணு வாட்டி நான் ஓவியா கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சைலண்ட்டான ஒரு பொண்ணு. நான் ரெண்டு ஒரு வாட்டி நான் ஷோ பண்ணியிருக்கேன் அவங்களோட, எனக்கு அது முன்னாடி தெரியும் அவங்கள, ரொம்ப சைலண்ட்டான ஒரு பொண்ணு. ஏன் இப்படி இருக்காங்க, நீங்கள் எபிசோடில் பார்த்தீங்கனாலே அவங்களே சொல்லியிருப்பாங்க எனக்கு இந்த வீட்லேயே எனக்கு காயத்ரி மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு 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 ஒரு செகண்ட் ரிலேட் பண்ண முடியல. ஆறு அதுக்கப்புறம் ஓவியாவோட இது வந்து ஒரு மாதிரி, அவங்க ரெண்டு பேரும் ஒரு காதல் அலையில் இருந்தாங்க. தயவு செஞ்சு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அது காதல் காதல் சொல்லிட்டு நீங்களாம் தான் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, காதல் கிடையாது. அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. அது கண்ணுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த பையனோட லைஃப் ஸ்பாயில் பண்ணக்கூடாது இது காதல் காதல்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பெண்ணால் ஆணால் மட்டும்தான் ஒரு பெண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆகும்னு மட்டும் இல்லை, ஒரு பெண்ணாலேயும் ஆணோட லைஃப்பும் ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய பேர் இங்கே இந்த நாட்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த காதல் காதல் சொல்லிட்டு அவனை வந்து ஆரவ வந்து தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. அவர் ஃபஸ்ட்லேருந்து கிளியராக சொல்லிட்டு தான் இருக்காரு, இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது தான். இந்த மருத்துவ முத்தம் அப்படின்னு கொடுக்க சொன்னது யார் என்னென்னு அது உங்களுக்கு கிளியராக தெரியாது. அது கொடுக்க சொன்னது தான். ஸோ அது தவிர்த்து சில விஷயங்கள் அதுக்கு முன்னாடியே க்ளோஸாக இருந்திருந்தாலும் அது ஓவியாவோட கால் தான், அது ஓவியாவை தான் அவன் இனிஷியேட் பண்ணது ஒரு விஷயம். ஸோ டெஃபினட்டாக அது அவங்க பேசி தீர்த்துக்கிட்டாங்க, அது அவங்களோட லைஃப். அது நான் நம்ம வந்து அது ஸ்டெப் இன் பண்ணுறதுக்கு எனக்கு இது இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினவர் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னியாக சொல்லணும்னா நமிதாவையே திணற வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவர் ஸ்னேகன் கவிஞர் ஸ்னேகன் வந்து எல்லாரையும் கிளம்புறப்போ வரப்போ கட்டி பிடிப்பாரு, அது சம்மந்தமாக உங்களோட அது நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் நோட் பண்ணவே இல்லை, அதுக்கப்புறம் போக போக தான் நோட் பண்ணுவோம். பட் அது ஒரு அவரோட நேச்சராக இருக்கலாம், அது என்னன்னு தெரியல. அது ரொம்ப ஒரு அன்பாக காட்டுறாரா இல்லை என்னன்னு புரியல எங்களுக்கு. அது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு வந்து அந்த ஆங்கிளில் யோசிக்க வச்சுது ஆக்சுவலாக. பட் ஆனால் உள்ள நிஜமாலே அவரை கொஞ்சம் அன்பாக தான் இருந்தார், எங்களுக்கு ஒன்றும் தப்பாக படலை அது. பட் எனிவேஸ் அது வந்து அவ்வளோ ட்ரோல் பண்ணி மீம் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த போட்டியாளர்களில் உங்களுக்கு டஃப்பாக இருந்தவங்க இல்லை கொஞ்சம் ஒரு சிலருக்கு அட்வைஸ் பண்ணணும்னா அது யாருக்கு பண்ணுங்க? என்னன்னா அதுதான் நான் சொல்கிறேன், நான் போட்டியாகவே நான் எடுத்துக்கல, போனதுலேருந்து எனக்கு கேமே புரியல. எனக்கு பர்சனல் லைஃப் தான் கேம்னு எனக்கு தெரியல, நான் டாஸ்க் பண்ணால் தான் கேம்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டாஸ்க் வந்து வாஸ் நாட் பிளேயிங் அ பிக் ரோல் இந்த ஷோ. இதுதான் மெயின் கேரக்டர், எங்களோட கேரக்டர் அசாசினேஷன் தான் வந்து ஒரு கேமாக இருந்ததுருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது இதெல்லாம் தெரியாமல் உள்ளே போனோம், நாங்கள் யாருமே முக்கால்வாசி பேர் கேம் ஆடவே இல்லை.
கைத்தட்டல் வந்தப்புறம் ஓவியாவுக்கு கைத்தட்டல் வந்தப்புறம் டக்குன்னு மாறி அது கேமாக மாற்றினது வந்து ஸ்னேகன் சார் தான். ஸோ அவர் பிடிச்சிக்கிட்டார் அந்த பல்ஸ். எங்களுக்கு புரியல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 பேர், ஒரு 13 பேருக்கு கேம் புரியல நான் சொல்வேன். பரணி வந்து அந்த பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிற அளவு நான் தப்பிச்சு போனோம், என்னை எல்லாருமே வந்து என்னை தப்பாக பார்க்குறாங்க, நான் தப்பாக நடந்துட்டேன்னாங்க. ஒரு சில கம்ப்ளைண்ட்டாக அவர் மேலே வந்துச்சு, ஆனால் அவரை இல்லைன்னு மறுத்தார். அது தொடர்பாக அவங்கள ஆமாம் விட்னஸ் நானே இருந்திருக்கேன். சில விஷயங்கள் நான் என்ன எது எது என்ன விட்னஸ் பண்ணேன்னு நான் சொல்லலை. ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த இன்சிடென்ட். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, ரெண்டு அழகான குழந்தைங்க இருக்காங்க. இனிமே அந்த மிஸ்டேக் அவர் பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ரெண்டாவது நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன், பார்க்காம நான் சொல்ல மாட்டேன். நான் எல்லாமே தீர விசாரித்து எல்லாம் தான் நான் செஞ்சிட்ருந்தேன். ஸோ நான் ஒன்றே ஒன்று தான் நான் கேட்டேன். அந்த டைமில் நான் தலைவியாக இருந்தேன். நான் வந்து பிக்பாஸ் கிட்டே கேட்டது, நான் இது உங்ககிட்ட பேசணும், இதை பற்றி தயவு செஞ்சு இது ரிலே பண்ணாதீங்க, ஐ வாண்ட் டு டாக் டு கமல் சார். கமல் சார் கிட்டே பேசிவிட்டு அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அவர் முடிவு பண்ணிட்டோம் அவ்வளோதான் நான் சொன்னேன். இவர் வந்து இது வந்து எதுக்கு தப்பிச்சு ஓடணும்னு எனக்கு தெரியவே இல்லை. தப்பு செய்கிறவங்க தான் தப்பிச்சு ஓடுவாங்க. அப்படி இல்லைனா உட்காந்து எங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணணும். அப்படி இல்லைன்னா கமல் சார்க்கு முன்னாடி அழகாக கிளாரிஃபை பண்ணியிருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் உட்காந்து கிளாரிஃபை பண்ணவே இல்லை. ஸோ அவர் எகிரி குதிச்சு போனது அவர் ஹீரோ ஆயிட்டார். தப்பு செஞ்சவங்க ஹீரோ ஆயிட்டாங்க, தப்பு செய்யாதவங்க இன்றைக்கி வந்து வில்லியாக உட்காந்துட்ருக்காங்க. அவ்வளோதான். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வெளியேற்றப்பட்ட பின்னாடி உங்களோட நட்பு வட்டாரங்களும் உங்களோட நெருங்கிய வட்டாரங்கள்ல இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சினிமா வட்டாரத்துலேயும் எப்படி ஒரு மாறுதல் இருந்துச்சா? நான் இப்போது 20 வருஷமாக வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும் நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்றது. அதே மாதிரி உள்ளே இருந்தது எல்லாருமே ஆக்டர்ஸ் தான். எல்லாருக்குமே சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும் எந்தெந்த ஆக்டர்ஸ் எப்படி, அவங்களோட நேச்சர் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் போய் சொல்லி ப்ரூவ் பண்ணணும் அவசியம் இல்லை, பிக் பாஸ் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் எப்படி எப்பேற்பட்ட கேரக்டர்ன்றது. 20 இயர்ஸாக நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே எனக்காக ஃபீல் பண்ணாங்களே தவிர, என்ன காயத்ரி இப்படி பண்ணிட்டாங்க உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்களே தவிர, நீ மோசமான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஃபீல் பண்ணல. ஸோ அவங்களுக்கு ஒரிஜினலாக என்ன நடந்ததுன்றது எல்லாருக்குமே கிளியராக தெரியும். இன்க்ளூடிங் நான் யாருன்னு தெரியும், ஆர்த்தி யாருன்னு தெரியும், ஜூலி தெரியல, சக்தி யாருன்னு தெரியும், ஹோல் இண்டஸ்ட்ரிக்கு தெரியும். நாங்களாம் வந்து இன்ஃபேக்ட் நான் வந்து சினிமாலேயே வளர்ந்த ஒரு பொண்ணு அப்படின்றும் போது இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கே தெரியும் நான் யாருன்னு. அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண பிக் பாஸ் தான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து சமூகத்துக்கு தேவையான ஒன்றா இப்போது, அதுலேருந்து ஏதாவது நம்ம சமூகத்தில் இப்போ நம்ம அதை பார்க்குறவங்க அதுலேருந்து என்ன கற்றுக்க போகிறாங்களா, இல்லை உள்ளே போயிருக்கிற போட்டியாளர்கள் என்ன கற்றுட்டு வெளியே வராங்களா? சில விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயம். அதாவது என்னென்னா, இந்த ஒரு லக்ஸுரி பட்ஜெட்டுன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதுக்குள்ளே ஒரு சிக்கனமாக ஒரு லைஃபை எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல், கிளென்லினஸ், அதே மாதிரி ஒரு கிளீனிங்காக இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து ரொம்ப அழகான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு ஹெல்தி வே ஆஃப் லிவிங், மார்னிங் இத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு நைட் 10:30 கூட நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிருங்க அப்படின்றது ரொம்ப அழகான விஷயம். ப்ளஸ் 24/7 நம்ம எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே நோண்டிட்டு அது மாதிரி இல்லாமல் ஒரு வேறு லெவல் ஆஃப் ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. என்னென்னா, இந்த கேரக்டர் அசாசினேஷன்ன்றது ஒரு விஷயம் தவிர்த்து அந்த ஷோ வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். எங்களை பார்த்து கற்றுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, எங்களை பார்த்து இப்படி கற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தா போதுமே தவிர, எங்களை பார்த்து கற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது. அன்றைக்கி டீச்சர் கூட வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி பிக் பாஸ் பார்த்து உங்களை மாதிரி கேரக்டர் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்தேன். ஏன் எனக்கு டக்குன்னு வந்துச்சு, சரி நான் சொல்லலை பாவம் அப்படின்னு விட்டுட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி சொல்லிக் கொடுங்க, பிக் பாஸை சொல்லிக் கொடுக்காதீங்க ஸ்கூலில், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பிக் பாஸ்ன்றது ஜஸ்ட் அ கேம் ஷோ. இது வந்து அவங்களோட டிஆர்பிக்காக, அவங்களோட ப்ளஸஸ்க்காக மட்டும் பண்ணுற ஒரு ஷோ. இது விஜய் டிவி மீடியான்றது அவங்களோட இதுக்காக தான் பண்ணுறாங்களே தவிர, ஒரு கேரக்டர் இப்போது இப்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணி அது உங்களை திருத்தணும்னா 100% இங்கே வந்து உலகத்தில் யாருமே
திருந்தலை. நான் அதை நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து கமல் சார் கூப்பிட்டு பார்த்தீங்களா காயத்ரி இந்த தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன இப்போ என்ன என்னை மாற்றிக்கிறதுக்கு நான் ரெடி, ஆனால் என்னை பார்த்து நிறைய பேர் மாறுறதுக்கு ரெடியா அப்படின்னு சொன்னால் கிடையவே கிடையாது. நான் வெளியில் வந்து பார்த்த அப்புறமும் நிறைய பேர் இப்படி மாறல. ஏன்னா நான் தகாத வார்த்தைகள் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குற்றச்சாட்டு இருந்ததுனாலன்னு சொல்கிறேன். 4 வார்த்தை நான் சொன்னேன், ஆனால் 40 வார்த்தை வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க சோஷியல் மீடியாவில். நான் இந்த காரணத்துக்கும் தமிழ் கலாச்சாரத்தை நான் ஒரு நாள் கூட விட்டு கொடுத்ததில்லை. ஸோ ஆனால் வந்து அப்பேற்பட்ட பெண்ணை வந்து சப்போர்ட் பண்ணாமல் ஒரு ஒரு மாடர்ன் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நான் போய் சாமி கும்பிடுற ஒரு பொண்ணு, அவங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணல. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு யார் டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்களுக்கு தான் அப்ரிசியேஷன் கிடச்சிது. நடிகையாக இருந்த நீங்கள், நடன இயக்குனராக இருந்து பிரபலமான நீங்கள் அரசியலுக்கு வர காரணம் என்ன? அரசியல் வரத்துக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மோதிஜி வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு லீடர். எனக்கு அவரோட ஐடியாலஜி எனக்கு ரொம்பவே நல்லாவே எனக்கு பிடிக்கும். நானும் வந்து ரொம்ப அந்த ஐடியாலஜி அபவுட் டெவலப்பிங் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். கண்டிப்பாக யூத் யங்ஸ்டர்ஸை வந்து நல்லாவே வந்து அவர் புஷ் பண்ணுறாரு டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது வந்து நல்லாவே எனக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு இருந்தது எனக்கு அதில். அப்படி இருக்கும்போது ப்ளஸ் நம்ம எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து தோ பிஜேபி வந்து திராவிட கட்சிகள் வந்து வர விடாமல் பண்ணுறதா இருந்தாலும் பிஜேபி இங்கே வருது, பாரதிய ஜனதா பார்ட்டி இங்கே வரதுல ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக நேஷ்னல் பார்ட்டியோட இது இங்கே இருக்கணுன்றது ஒரு விஷயம் எனக்கு வந்து தோணுச்சு. ரெண்டாவது ஏன்னா டைரெக்டாக லிங்க் இருக்கும் நம்மளுக்கும் டெல்லிக்கும். ஒரு ஒரு வாட்டியும் ஒரு மீடியேட்டராக ஒரு திராவிடியன் பார்ட்டி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம மீட் பண்ண தேவையில்லை டெல்லியில். இது நம்மளுக்கு டைரக்ட் கனெக்ட் இருக்கும், மக்களுக்கு ஈஸியாக ரீச் ஆக எது ரீச் ஆகணுமோ அது ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய விஷயம் நல்லா சீக்கிரமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரெண்டாவது எனக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும். எனக்கு வந்து ஃபேம் வரதுக்காகவோ இல்லை வந்து ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்காகவோ இப்போ எனக்கு அதெல்லாம் எதுவுமே பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படின்னா நான் நடிகையாக நான் ரொம்ப நாள் நான் சஸ்டெயின் இருந்திருப்பேன். எனக்கு வந்து மெயினாக எனக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும், நேர்மையாக நல்லது பண்ணணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து பாலிடிக்ஸ் என்டர் பண்ணினேன். கமல் சார் தனி கட்சி தொடங்கினா நீங்கள் அதுக்கு போவீங்களா? நான் பிஜேபியில் இருக்கேங்க. ஸோ நான் கடைசி வரைக்கும் பிஜேபியில் தான் இருப்பேன். ஏன்னா வந்து நான் மாறிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் ஸ்டேபிள், ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக தேவை நம்ம லைஃப்பில். ஸோ என்னோடய ஸ்டெபிலிட்டி வந்து நான் பிஜேபியில் தான் இருப்பேன். என்னோடய வியூ அதுலேருந்து மாறவே மாறாது. ஆனால் கண்டிப்பாக வந்து மை சப்போர்ட் வில் பி தேர் ஃபார் கமலாங்க. ஓகே. பிஹேவியர் மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. பிக்பாஸில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கும் வெளியே வந்திருக்கு, நிறைய பேருக்கும் வெளியே கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனால் நிறைய விஷயத்த கட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்ன பரணி விஷயத்துலேருந்து நிறைய விஷயங்களை கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய ஒரு தவறான வார்த்தைகள்லாம் உள்ளே பேசப்பட்ட போது நீங்கள் பேசின அந்த சேரி பிஹேவியர் என்ற விஷயத்தை மட்டும் ஹைலைட் பண்ணுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் தெரியல. அது அவங்களுக்கு தான் சொல்லணும், ஏன் கேட்கணும். ஏன்னா அது விஜய் டிவி தான் ஆன்சர் பண்ணணும். ஏன்னா மற்றவங்களோட தகாத வார்த்தைகள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஏன் எந்த மட்டும் போட்டாங்கன்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியல. ரெண்டாவது வந்து என்னோடய தகாத வார்த்தைகள் குழந்தைங்க எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு போது ஏன் அவர் பீப் பண்ணலை, குழந்தைங்க பார்க்குற ஷோ அப்படின் போது ஏன் இதெல்லாம் வந்து கட் பண்ணலைன்ற ஒரு சின்ன வருத்தம் எனக்கு இருந்தது. அது நான் டிவிலேயே நான் கேட்டேன், வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே நான் கேட்டேன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு அது இருக்குது. பர்சனலாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நாங்கள் யார் உள்ளே நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் என்ன வேணால் நாங்கள் பேசிப்போம். நாங்கள் வந்து 24/7 கேமரா இருக்குன்னு நாங்கள் வந்து முழிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் பைத்தியம் பிடிச்சிட்டு போயிடுவோம். ஆல்ரெடி பைத்தியமாக தான் உள்ளே சுற்றிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு என்ன சுற்றி மிரர்ஸுங்க எங்களுக்கு, அதுவே ஒரு சைக்கோ மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு. சுற்றி மிரர்ஸு எங்களுக்கு எது பார்த்தாலும் எங்கள் மூஞ்சி தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கும்போது ஆப்வியஸாக எங்களோட ஆங்கர் நாங்கள் அப்படி தான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது வார்த்தைகளால் தான் எங்களை கொட்ட முடிஞ்சுது. எங்களுக்கு அது கூட பண்ண முடியலன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல அது கட் பண்ணியிருக்கலாம், ஏன்னா அது குழந்தைங்க பார்க்குற ஷோ அப்படின்ற ஒரு ஒரே ஒரு காரணத்துக்காக. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பேசினது மட்டும் நல்லாவே ஹைலைட் ஆகிருந்தது. பட் அது எதனால் அப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும்
அனுயா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வாரம் வீட்டு விட்டு கிளம்பும் போது ஒரு ஒரு பட்டம் எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுபடி தான் வந்து அந்த ஷோ அப்படியே கேரி ஆகிட்டு போச்சு. அதில் வந்து எனக்கு வில்லின்னு பட்டம் கொடுத்தாங்க. ஆனால் அதே வாரம் தான் அனுயா வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டும் போட்டாங்க. ஏன் அந்த பட்டம் கொடுத்தாங்க, ஏன் வில்லினும் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அது அப்படியே கேரி ஓவர் ஆச்சு. பட் எனிவேஸ், இது ஒரு கேம் ஷோ, நான் ஈஸியாக எடுத்துக்கிறேன், அது மக்களும் ஈஸியாக எடுத்துக்கணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.